இத பாருங்கப்பா, ஒவ்வொரு தடவையும் என்னால உங்ககிட்ட வந்து மண்டைய சொஞ்சிட்டு நிக்க முடியாது. சரிப்பா, இப்ப என்னதான் பண்ணலாம்னு நீயே சொல்லு. பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 7-8 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா அதை மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு அதுல வர இன்ட்ரெஸ்டை வச்சு இவங்க ரெண்டு பேரோட படிப்பு செலவை நான் பார்த்துப்பேன். ஐயோ அப்பா, என்னமா நடிக்கிறாரு நம்ம புருஷன். அதான பார்த்தேன், என்னடா எலி கோட் ஷூட் போட்டு போகுதேன்னு நினைச்சேன். இதான் மேட்ரா? அம்மா, நாங்க அந்த ஸ்கூல்லே படிக்கிறோமா, அப்பா கிட்ட சொல்லுமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேணும்னா நான் என் குண்டுமணி நகையெல்லாம் கூட வித்து தரேன். ஆனா அதெல்லாம் எந்த மொழிக்கு பத்துன்னு கூட எனக்கு தெரியலையே. அதுதான் விதினா நான் அப்படியே பண்றேன். அவங்க படிப்பு செலவை நான் பாத்துக்கிறேன். என்னடா சித்தப்பா, அவங்க நல்லது கெட்டது எல்லாத்திலயும் எனக்கும் பங்கு இருக்கு. எல்லாத்திலயும் காசை பாக்காதீங்க. அதையும் தண்ணி சொந்த ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்ன தம்பி கிட்ட பணம் வாங்கி படிக்க வைக்கிறதுல ஊர்த்தலா இருக்க? நீ இத ஒண்ணு சும்மா வாங்க வேண்டாம். எப்ப உன்னால கொடுக்க முடியுமோ அப்ப திருப்பி கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லு, நாளைக்கு கொடுத்துறேன். டீ நோரப்பையில எல்லாத்தையும் பேசி கெடுத்துட்டியடா. எல்லாம் நாசமா போச்சு. இவன் கையில கட்ட முழுக்க பொறுப்புடுவானா இவன்?